புதிய கல்விக் கொள்கை ஹிந்தி திணிப்பை கொண்டு வரப்போறதாக சொல்றாங்க, உங்களோட கருத்து என்ன? நான் ஹிந்தி படத்துல எல்லாம் நடித்தவன். இந்தியா வந்து அவரவர் மொழியை மதிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்தியனாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். எதையும் திணிக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. விருப்பம் இருப்பவர்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வார்கள். முக்கியமாக தமிழர்கள் தம் மொழியை விட்டுவிட்டு இன்னொரு மொழியை இனி ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திணிக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள்லாம் சொல்ல மாட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப அழுத்தியே அதை சொல்லி இருக்கிறோம். தமிழகம் ஹிந்தி படித்த வேலை கிடைக்கணும் ஒரு பரவலாக பேச்சிருக்கு, அதை பற்றி இல்லை. அது அப்படி நினைக்கிறவங்க, நான் அப்படி கற்றுக்கிட்டு அந்த வேலைக்கு போனேன். ஆனால் வேலையே கிடைக்காதுன்னு இருந்ததுன்னா கோபம் வரும் எனக்கு. ஒட்டுமொத்தமா நம்ம சிலரக்கூடாது, பிழைகள் நேர்ந்து இருக்கலாம். அவை என்னங்கறது கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம ஜனநாயக கடமை. தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழகம் புறக்கணிக்கப்படுங்கிற ஒரு அச்சம் இருக்கு, அதை பத்தி அது எல்லாருக்கும் இருக்கிறது. அது அச்சமாக இருக்க வேண்டியதில்லை, சந்தேகமாக மட்டும் இருந்தால் போதுமானது. மோடியோட வருங்கால 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கும், ஏதாவது உங்களோட கருத்துக்கள்? அதான் சொல்கிறேனே, அதாவது நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பது ஒரு இந்தியனாக ஒரு ஆசை, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ.